வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்திரனின் தென் துருவத்தில் சல்பர் இருப்பதை மீண்டும் உறுதி செய்த சந்திரயான் மூன்றின் பிரக்யான் ரோவர். இயற்கையாகவே சல்பர் உள்ளதா அல்லது எரிமலை எரிகற்களால் உருவானதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக இஸ்ரோ ட்வீட். மும்பையில் இன்று முதல் 2 நாட்கள் இந்தியா கூட்டணி ஆலோசனை. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. இந்தியா கூட்டணியின் ஆலோசனையில் பங்கேற்க மும்பை புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வைகோ திருமாவளவனும் மும்பைக்கு பயணம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிக்கும் என்ற விவகாரம். தலைமை நீதிபதியிடம் முறையிட உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு அறிவுறுத்தல். சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நோட்டீஸ். அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட வழக்குகளில் தீர்ப்புகள் ஒரே விதமாக இருப்பதாக கண்டனம். லஞ்ச ஒழிப்புத்துறை பச்சோந்தியாக மாறிவிட்டதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் காட்டம். அரசியல்வாதிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றமும் துணை போவதாக வேதனை. திருநெல்வேலியில் பாஜக பிரமுகர் கொலை தொடர்பாக திமுக மாநகர துணைச் செயலாளர் மீது வழக்கு. குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல். தலைவராக சைலேந்திரபாபுவை நியமனம் செய்ய பரிந்துரைத்து மீண்டும் கோப்பு அனுப்பி வைப்பு. ஆளுநர் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கங்களுடன் கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து எப்போது தரப்படும் என கூற முடியாது. தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே என்எல்சியால் குடிநீர் மாசடைந்துள்ளதா என 2வது நாளாக ஆய்வு. கீழக்குப்பம் உள்ளிட்ட 10 கிராமங்களில் அதிகாரிகள் நீரை சோதிக்கின்றனர். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்படும் ஆதித்யா L1 கவுண்டவுன் நாளை தொடக்கம். நாளை மறுநாள் பகல் 11:50 விண்ணில் ஏவப்படும். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் இன்று ஆலோசனை. உச்சநீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக டெல்லியில் அரசு வழக்கறிஞர்களுடன் விவாதிக்கிறார். நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம். 49 அடிக்கு மட்டுமே நீர் உள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே யானை தாக்கி மேலும் ஒருவர் பலி. 2 நாட்களில் 3 பேர் உயிரிழந்ததால் அச்சத்தில் வாழும் கிராம மக்கள். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்யப்படாதது பிரச்சனையே இல்லை. வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விளக்கம். சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இன்று டிக்கெட் விற்பனை. 8:00 முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். அமெரிக்காவை புரட்டி போட்ட இத்தாலியா புயல். பலத்த மழையின் போது தூக்கி வீசப்பட்ட கார்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இலங்கை வங்கதேசம் பலப்பரீட்சை. பல்லகலாவில் பகல் 3 மணிக்கு போட்டி தொடக்கம். தமிழ்நாட்டில் சுங்க கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ள நிலையில் சென்னையில் இருந்து மற்ற முக்கிய நகரங்களுக்கு செல்ல கட்டணம் எவ்வளவு அதிகரிக்கும் என்ற விவரங்களை பார்க்கலாம். சென்னையிலிருந்து ஒருத்தர் திருச்சிக்கு டிராவல் பண்றாரு அப்படின்னா அவர் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் மட்டும் 332 கிலோமீட்டர். இந்த 332 கிலோமீட்டருக்கு ஒரு 8 சுங்கச்சாவடிகளை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. கார் கட்டணமா ஒரு வழி பாதைக்கு மட்டும் 475 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி லாரிக்கு ஒரு வழி பாதை கட்டணமா 730 ரூபாய் அவர் செலுத்த வேண்டியிருக்கு. சரி, இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான லொகேஷன் இது அப்படின்னு பார்த்தா மதுரைக்கு டிராவல் பண்ணி பார்க்கலாம். இங்க போகும்போது ஏற்கனவே 8 சுங்கச்சாவடி தான் இருந்தது, இப்ப கூடுதலா 3 சுங்கச்சாவடிகள் ஆட் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த டிராவல் டிஸ்டன்ஸ் 466 கிலோமீட்டர், மற்றும் மொத்தமாக 11 சுங்கச்சாவடிகள் இருக்கு. ஒரு வழி பயணமா கார் கட்டணம் மட்டுமே சுங்கச்சாவடி கட்டணமா நம்ம 690 ரூபாய் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. லாரியில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா 1075 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. சரி, மதுரைக்கு அடுத்ததாக கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ணி பார்க்கலாம். கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ணும்போது மதுரை வரைக்கும் வெறும் 11 சுங்கச்சாவடிகள் தான் இருந்தது. ஆனால் கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் 17 சுங்கச்சாவடியை நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஒட்டுமொத்த டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா 725 கிலோமீட்டர். காரில் நீங்கள் ஒருவேளை டிராவல் பண்ணீங்க அப்படின்னா 1150 ரூபாய் சுங்க கட்டணமாக மட்டுமே நீங்கள் செலுத்தணும். ஒருவேளை லாரியில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா 1890 ரூபாய், கிட்டத்தட்ட 1900 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. சரி, ஒருவேளை அதுக்கு அடுத்ததாக நாம் சென்னை டு சேலம் டிராவல் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். அண்மை காலமாக அங்கே போக்குவரத்தும் அதிகரிச்சிருக்கு. நம்ம சேலத்துக்கு டிராவல் பண்ணும்போது ஒட்டுமொத்த டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா 346 கிலோமீட்டர். இங்கே எத்தனை டோல்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 டோல்கேட்டை நீங்கள் கிராஸ் பண்ணணும். காரில் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வழியாக 535 ரூபாய் நீங்கள் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. லாரியில் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 835 ரூபாய், ஒட்டுமொத்தமாக ஒரு வழி பயணமாக அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தணும். சரி, அதுக்கடுத்ததாக மிக பிரதான வழித்தடம் அப்படின்னு பார்த்தா சென்னை டு பெங்களூர். இந்த வழித்தடத்தில் ஒட்டுமொத்தமாக டிஸ்டன்ஸ் 347 கிலோமீட்டர். காரில் டிராவல் பண்ணும்போது 480 ரூபாய் நீங்கள் சுங்க கட்டணமாக ஒரு வழித்தடத்துக்கு பயணம் கட்டணம் செலுத்தணும். லாரியில் டிராவல் பண்ணும்போது 775 ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. எத்தனை டோல்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக 8 டோல்கேட் இருக்குது. சரி, இத்தனை டோல்கேட் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு குறிப்பாக நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு எவ்வளவு வருவாய் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 கோடியும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே போயிருக்கு. தென்னிந்திய மாநிலங்களில், ஒட்டுமொத்த இந்தியாவில் தென்னிந்திய மாநிலங்களில் தான் 28% டோல்கேட் அதிகமாக செலுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு தான் அதில் டாப்பில் இருக்குது. 2500 கோடி ரூபாய் இங்கேருந்து தேசிய நெடுஞ்சாலைகள் மூலமாக சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் அனுப்பப்பட உள்ள ஆதித்யா L1 விண்கலம் தயார் நிலையில் உள்ள புதிய புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவில் ஆய்வு மேற்கொள்ள அனுப்பப்பட்ட சந்திரயான்3 வெற்றியை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தயாராகி வருகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வரும் 2ஆம் தேதி பகல் 11:50 மணிக்கு BSLV C-57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 விண்ணில் பாய உள்ளது. இந்த விண்கலத்தின் உட்புற கருவிகளின் சோதனை வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் எப்படி இருக்கும் என்ற புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சூரியனின் மாற்றங்களை முன்கூட்டியே கண்டறியவும் இந்தியா அனுப்பிய செயற்கைக்கோள்களை பாதுகாக்கவும் ஆதித்யா L1 செயற்கைக்கோள் உதவும் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் தலவாபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் வரவேற்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சந்திரயான் 1 திட்ட இயக்குநரும் தேசிய கட்டுமான ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவருமான மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதித்யா L1 செயற்கைக்கோள் ஒரு பக்கம் சூரியனை நோக்கியும் மறுபக்கம் பூமியை நோக்கியும் இருக்கும் என்று தெரிவித்தார். சின்ன கல்லனா கூட பிரஜர் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை பற்றிய முதல் கட்ட அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. இதை நோக்கி தான் நம்ம பயணிச்சோம். அது சிறப்பாக இருக்கு. ஆக ஒரு பக்கம் அறிவியலில் புரிந்து கொள்வதற்காக, இன்னொரு பக்கம் அங்கிருந்து நடக்கக்கூடிய சில செயல்களால் நம்முடைய செயற்கைக்கோள்களுக்கு அந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்து இருக்கு. அந்த ரெண்டு வகையில் முதன் முறையாக ரெண்டுக்கும் சேர்த்து அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளாக உலகளாவில் கருதப்படுறது நம்முடைய ஆதித்யா.